அனைவருக்கும் வணக்கம். எஸ்டிஎஸ் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் தலைமையேற்கின்ற வாய்ப்பை தந்த திரு துரைமாணிக்கம் அவர்களுக்கும் எஸ்டிஎஸ் செல்லும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று முதன்முறையாக இந்த நூற்றாண்டு விழாவிற்கு வருகை தந்திருப்பது எடப்பாடியார் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி. இதில் வரவேற்புரையாற்றிய திரு ஆதி ராஜாராம் அவர்களே, மதிப்பிற்குரிய திரு பழ நெடுமாறன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வாசன் அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சர் திரு செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களே, எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்த டாக்டர் ஹண்டே அவர்களே, திரு பொன்னையன் அவர்களே, அண்ணாவின் பேரன் மலர்வண்ணன் அவர்களே, இங்கே இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் சீனிவாசன் எம்எல்ஏ அவர்களே, திரு கே பி முனுசாமி எம்எல்ஏ அவர்களே, திரு நத்தம் விஸ்வநாதன் எம்எல்ஏ அவர்களே, திரு தங்கமணி அவர்களே, திரு ஓ எஸ் மணியன் எம்எல்ஏ அவர்களே, திரு ராஜன் செல்லப்பா அவர்களே மற்றும் கழகத்தின் நிர்வாகிகளே, வந்திருக்கின்ற எஸ்டிஎஸ் குடும்பத்தினரே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் எஸ்டிஎஸ்ஸும் அறிஞர் அண்ணாவாலே 1967 வேட்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டோம் நாடாளுமன்றத்திற்கு. இரண்டு பேரும் தேர்தலில் வெற்றி பெற்றோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் மத்திய அமைச்சர் ஆர் வெங்கட்ராமன் அவர்களை தோற்கடித்து வெற்றி பெற்றார். அந்த தேர்தலை எத்தனை பேர் நினைவில் வைத்திருக்கிறீர்களோ தெரியாது. 67 தேர்தல் இந்தியாவையே மாற்றி அமைத்த தேர்தல் அறிஞர் அண்ணாவின் தலைமையில். அவர் தான் வெற்றி பெறப் போகிறோம், ஆட்சியை பிடிக்கப் போகிறோம் என்று அவருக்கே தெரியாது. அவரும் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டி போட்டு வெற்றி பெற்றார். காங்கிரஸ் அன்றைக்கு காமராஜ் அவர்கள் அகில இந்திய தலைமையேற்று இங்கு திரு பக்தவத்சலம் அவர்கள் முதலமைச்சரானார். மத்திய அமைச்சர்கள் 7 பேர், மாநில அமைச்சர்கள் 8 பேர், ஆக 15 அமைச்சர்கள். அகில இந்திய தலைவர் காமராஜ் உட்பட 16 பேர் முக்கியஸ்தர்கள் போட்டி போட்டார்கள். அந்த தேர்தலுடைய விளைவு, அந்த 16 பேரிலே ஒரே ஒருவர் தான் வெற்றி பெற்றார். அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணாவின் தலைமையிலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார். அதிலே அப்படி வெற்றி பெற்றவர்களே ஒருவர் எஸ்டிஎஸ் அவர்கள். வெற்றி பெற்ற உடனே நாடாளுமன்றத்திற்கு போகும் பொழுது, அதை நான் மறப்பதில்லை, நானும் அவரும் குடும்பத்தோடு ரயில் பயணம் செய்தோம். அப்பெல்லாம் கிட்டத்தட்ட 2 நாள் ஆகும் டெல்லி போறது. அந்த அப்பொழுது செல்வம் பிறக்கவில்லை. ராஜா துரைமாணிக்கம் என்கிற ராஜா மட்டும் 2 வயது அல்லது 3 வயது. அவர் அவருடைய துணைவார் குழந்தை, அதே போல் நானும் என்னுடைய துணையாரும் அப்போது ஒரே குழந்தை தான். நாங்கள் ஒன்றாக ரயிலில் பயணம் செய்தோம். அதை மறவாமல் நான் வைத்திருக்கின்றேன். அந்த தேர்தலை பற்றியும் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்பெல்லாம் தேர்தல்னா என்னன்னு பயமா இருக்கு. மொத்தமே 10 லட்சம் ரூபாயில் தான் ஆட்சியே பிடிச்சாச்சு. ஆளுக்கு 4000 ரூபா அண்ணா கொடுத்தார். சட்டமன்ற வேட்பாளர், நாடாளுமன்ற வேட்பாளருக்கு தலைமை கழக நிதி 4000 ரூபா. எனக்கும் செக் வந்தது. அறிஞர் அண்ணாவை கையெழுத்து போட்டு அனுப்பிச்சார். நான் கூட ஒரு 40-45000 ரூபா செலவழிச்சு ஒரு 50000 ரூபாயில எம்பி ஆனேன். நான் தான் அதிகம் செலவழிச்சு, நாங்கள் போன பிறகுதான் தெரிஞ்சது. மற்றவங்களாம் 20-25000 முடிச்சிட்டாங்க. இப்போது தேர்தல் என்பது எல்லாம் கோடிகள் இல்லாமல் தேர்தல் இல்லை என்றாகிவிட்டது. நான் சொல்ல வந்தது, எஸ்டிஎஸ் அவர்கள் திராவிட இயக்கத்தின் ஒரு போர்வாள் மட்டுமல்ல, மூத்த தலைவர். அவர் திராவிடர் கழகத்திலே பணியாற்றினார்கள் பெரியார் அவர்கள் தலைமையில்.
1949 அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கிய போது அதில் உறுப்பினரானது மட்டுமல்ல, பின்னாலே அதனுடைய மாணவர் கழகத்தின் பொதுச் செயலாளராக 13 ஆண்டுகள் பணியாற்றினார்கள். அப்போதெல்லாம் அந்த மாணவர் கழகம் திமுகனாலே எல்லோரும் பயப்படுவார்கள், கட்சிக்காரர்களே. அந்த அளவுக்கு அது வளர்ச்சி. இங்கே கூட பல பேர் அதில் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். அதில் நானும் ஒருவனாக சட்டக்கல்லூரியில் படிக்கும் பொழுது மாணவர் கழக செயலாளராக பணியாற்றினேன். இந்த மாணவர் கழகத்திற்கு என்ன முக்கியத்துவம் என்பதற்கு நான் சொல்ல வந்தது, பொதுச் செயலாளராக இருந்த அந்த அமைப்புக்கு 1967 தேர்தலில் அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மாணவர் கழகத்தில் இருந்தவர்களே ஒரு 25 அல்லது 30 பேரை நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் வேட்பாளராக தேர்ந்தெடுத்துட்டார். பெரும்பாலும் எல்லோரும் வெற்றி பெற்றோம். ஆனால் கழகத்தினுடைய மூத்த உறுப்பினர்கள்லாம் அண்ணாவிடம் போய் கேட்டார்கள், நாங்களெல்லாம் உங்களோடு பல ஆண்டுகள் இருந்திருக்கிறோம், போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம், சிறைக்கு போயிருக்கிறோம், எங்களையெல்லாம் விட்டு விட்டு இந்த புதுசாக வந்த பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு போய் அண்ணா கிட்ட கேட்டாங்க. அண்ணா சொன்னார், அவெல்லாம் இந்த கிளை இலை மாதிரி வெளியே தெரிவாங்க, நீங்கள் தான் அடிமரம் மாதிரி வேர் மாதிரி அப்படின்னு நான் உங்களுக்கு சமாதானப்படுத்தல. அது மட்டும் இன்னொன்னு சொன்னார், நான் பெட்டி நிறைய தங்கத்தை வைத்திருக்கிறேன், அந்த தங்க கட்டிகளில் ஒன்றை எடுத்து நகையாக போட்டு கொண்டிருக்கிறேன், இவெல்லாம் அது மாதிரி நீங்கள்லாம் பெட்டியில் இருக்கிற கட்டி தங்கங்கள்னு சொன்னார். அது மாதிரி அவங்கள சமாதானப்படுத்தினார்கள். அந்த அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் இருக்கிற வரையிலே நாங்கள் அங்கே நாடாளுமன்றத்துக்கு போன போது காங்கிரஸ்காரெல்லாம் எங்களை பார்த்து கேட்டார், இது என்ன அண்ணாதுரை சின்ன பசங்கள்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர்களெல்லாம் வயதானவர்கள் தான் காங்கிரஸ் சார்பாக நாடாளுமன்றத்துக்கு வருவார்கள். எம்பி என்று சொன்னாலே குல்லா போட்டிருப்பார், கையில் ஒரு தடி வச்சிருப்பார், மெதுவாக நடந்து வருவாங்க, அப்படிதான் பெரும்பாலானவர். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் இங்கே கல்லூரியில் படிக்கும்போது என்னோடு ஒரு நண்பர் படித்தார், அவருடைய அம்மா வந்து அப்போது டெப்டி சேர்மன் ராஜேஸ்வா, வயலட் ஆல்வா என்று பெயர், மார்கரெட் ஆல்வா அந்த அம்மாவுடைய மருமக கூட அமைச்சராக இருந்தாங்க. நான் அவரோடு பேசி கொண்டிருக்கிறேன், ஒரு காங்கிரஸ் எம்பி ஒருவர் வந்து என்னை பார்த்து ஹூ இஸ் திஸ் பாய் என்று கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, ஹி இஸ் நாட் அ பாய், ஹி இஸ் ஆல்சோ இன் எம்பி, லைக் நான் இப்போ சாண்டன் ஸ்லாக்கும் போட்டிருந்தேன் பேண்ட் ஸ்லாக்கில், ஹி இஸ் ஆல்சோ என் எம்பி லைக் யூ என்று சொல்லிவிட்டு, டேக் இட் ஃபார் கிராண்டட் தட் இஃப் யூ மீட் எனி யங் மேன் ஹி மஸ்ட் பி அ டிஎம்கே எம்எல்ஏ எம்பி என்று குறிப்பிட்டார்கள். அப்படி இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால்தான் அண்ணா மிகப்பெரிய கட்சியாக அதை வளர்த்தார்கள். அதை நான் எடப்பாடி அவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அவர் கட்சி ஆரம்பித்த பொழுது 1949 அவர் ஒருவருக்குத்தான் 40 வயது, மற்ற கட்சி தலைவர் எல்லாமே 30 வயதுக்குள்ளேதான். நாவலருக்கு 29, பேராசிரியருக்கு 27, சத்தியவாணி முத்தவர்களுக்கு 26, கலைஞருக்கு 25, நம்முடைய ஏவிபி ஆசை தம்பி 25, திரு இவி கே சம்பத், திரு கே ஏ மதியழகன் இருவரும் 23. இவர்கள் தான் இந்த கட்சியினுடைய தலைவர்கள். உலகத்தில் எந்த நாட்டிலும் இப்படி 20 பேர் வயதுகளை உள்ள வைத்துக் கொண்டு ஒரு கட்சி நடத்தி வெற்றி பெற்றது கிடையாது. அண்ணா செய்து காட்டினார் மிக, அதுவும் காங்கிரஸ் எதிர்ப்பு, அதுவும் காமராஜ் தலைமையில். அவர் பெரிய குறை சொல்ல முடியாத தலைவராக இருந்தவர். அவரை எதிர்த்து வெற்றி பெறுவதற்கு இந்த இளைஞர் பட்டாளம் அவருக்கு உதவியாக இருந்தது. மாணவர்கள் முழுமையாக அவர் பக்கம் போய்விட்டார்கள். எல்லா கல்லூரியிலும் மாணவர் கழகம் இருக்கும், அதற்கு எஸ்டிஎஸ் அவர்கள் தலைமை தாங்கி நாடு முழுவதும் செய்தார். எனக்கு முன்னால கூட சொன்னார்கள், 9-10 வருஷத்துக்கு மேலே இன்ஜினியரிங் படித்தார், அதை அவர் வசதியாக பயன்படுத்தினார். அதங்கிருந்து கொண்டே எல்லா மாணவர்களோடும் தொடர்பு கொள்ளுகின்ற அளவுக்கு அந்த மாணவர் கழகத்தை வளர்த்தினார்கள். இது ஒரு பெரிய இயக்கத்தினுடைய தொடர்பு தான், இது தொடர்ச்சி தான். இன்றைக்கு எடப்பாடியார் வந்திருப்பது ஒரு 1500 ஆண்டு காலத்தினுடைய தொடர்ச்சி. திராவிடர் கழகம் அல்லது திராவிட இயக்கம் 100 ஆண்டுகள் வாழ்ந்ததல்ல, 110 ஆண்டுகள் அல்ல,
கிபி 470 மதுரையில் களப்பிரராட்சி என்று சொல்வோம். அந்த களப்பிரராட்சியில கிபி 470 வஜ்ரநந்தி என்ற சமண முனிவர் திராவிட சங்கம் என்ற ஒன்றை ஆரம்பித்தார். திராவிட சங்கத்தினுடைய நோக்கம் என்றவர் குறிப்பிட்டது, அதிலே தமிழுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், ஜாதி இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று 1550 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறார். அப்பொழுது ஆரியர்கள் கொண்டு வந்து ஜாதியை நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் அது பெரிய அளவில் வளரவில்லை. அவர் ஒரு முனிவராக இருந்து அந்த அளவு கட்சியாக அது வளர்க்கவில்லை. ஆனால் உலகம் முழுவதும் இதை பற்றி தெரிய ஆரம்பித்தது 1856 கால்டுவெல் அவர்கள், ராபர்ட் பிஷப் கால்டுவெல் என்ற பாதிரியார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை எழுதி இந்த தமிழ் சமஸ்கிருதம் இல்லாமல் வடமொழியின் தயவில்லாமல் தனித்து நிற்கக்கூடியது என்பதை உலகுக்கே எடுத்து சொன்னார்கள். அதனாலே உலகம் முழுவதும் அது போனது. அதற்கு பிறகு 1908 சிவஞான யோகி என்பவர் திராவிடர் கழகம் என்றே துவக்கினார்கள், மதுரையில் துவக்கினார்கள். தமிழறிஞர்கள் எல்லாம் அதில் உறுப்பினராக இருந்தார்கள். அதற்கு பிறகுதான் 1916 நீதி கட்சி, அது நீதி கட்சி என்று பெயர் வைக்கவில்லை, தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று பெயர். அதனுடைய தலைவராக தியாகராஜ செட்டியாரும் பன்னீர்செல்வம் அவர்களும் டாக்டர் நடேசன் அவர்களும் அன்றைக்கு துவக்கினார்கள். பிராமணர் அல்லாதார் ஒன்று சேர்ந்து நடத்தி துவக்கிய முதல் இயக்கம் அதுதான். அதற்கு அவர் நடத்திய பத்திரிகையின் பெயர் ஜஸ்டிஸ் நீதி, ஆனால் அந்த கட்சி பெயரே நீதி கட்சி ஆகிவிட்டது. அவர்கள் வந்துதான் முதன்முறையாக பிற்படுத்துவோருக்கென்று நலங்கள் செய்ய ஆரம்பித்ததே அந்த கழுதான். 1916 பிறகு வந்தார்கள், 20 வெற்றி பெற்றார்கள். 1920 இந்த சென்னை ராஜதானி, சென்னை மாகாணம் என்று தென்னிந்தியா முழுவதும் சேர்ந்து ஒரே மாநிலமாக இருந்தது. ஹைதராபாத், மைசூர், ட்ரிவாங்கூர், கொச்சின் போக மிச்சம் இருக்கிற தென்னிந்தியா ஒரே மாநிலம். அதில் ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சி வந்தது. அப்பொழுதுதான் படிக்க ஆரம்பித்தோம். அப்பொழுது அதற்கு பிறகு பெரியார் காங்கிரஸ்லேருந்து வந்து சேர்ந்து விட்டார். அது திராவிடர் கழகமாக 1944 திராவிடர் கழகமானது. அதிலிருந்து அறிஞர் அண்ணா அவர் வெளியேறி 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கினார்கள். அதற்கு பிறகு புரட்சி தலைவர் 1972 வெளியே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கினார்கள். நான் உடனடியாக எம்ஜிஆரோடு புரட்சி தலைவரோடு சேரவில்லை, நான் அங்கே இருந்தேன். அப்பொழுது நான் நாடாளுமன்ற குழுவின் துணைத் தலைவர். மனோகரன் தான் தலைவராக இருந்தார், அவர் எம்ஜிஆர் தலைவரோடு வந்துட்டார். அதற்கு பிறகு செழியன் தலைவர், நான் துணைத் தலைவர். திண்டுக்கல் தேர்தலில் எனக்கும் எஸ்டிஎஸ்க்குமே பிரச்சனை, ஏன்னா நான் திமுக வேட்பாளரை ஆதரிக்கிறேன், அவர் மாயத்தேவரை ஆதரித்து நாங்கள் எங்களுக்கு சொன்னது இவரெல்லாம் ரொம்ப நாள் கட்சி நடத்த மாட்டாங்க, கொண்டு போய் காங்கிரஸில் சேர்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஒட்டு காங்கிரஸ்னே பேர் போட்டிருந்தேன். ஆனால் அந்த தேர்தலில் முதன்முறையாக இரட்டை இலை சின்னம் வந்தது. மாயத்தேவர் வெற்றி பெற்று எல்லோரும் தோற்கடிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் நாட்டுக்கு தெரிந்தது எம்ஜிஆர் வந்து காங்கிரஸுக்காரன் போல அவர் எல்லாவற்றையும் தோற்கடித்து வெற்றி பெறுவார் என்கிற சூழ்நிலை அந்த தேர்தலிலே தான் வந்தது. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து நான் போய் சேர்ந்தேன். நான் சேர்ந்த உடனே அப்பொழுது எஸ்டிஎஸ் அவர்கள், அவரை ஏற்கனவே நன்கு அறிந்திருந்த காரணத்தினால அவரிடத்தில் நான் சொன்னேன், இது மாதிரி என்னை அழைத்திருக்கார் என்று, நிதானமாக வந்தால் உடனடியாக வந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். எனக்கென்றே ஒரு தனி பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தார் புரட்சி தலைவர் அவர்கள். அதில் வந்து சொன்னார், நான் பேசுவதற்கு வரவில்லை, விஸ்வநாதன் என்ன பேசுகிறார் என்று கேட்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். நான் என்றைக்கு மறப்பதில்லை. எஸ்டிஎஸ் மிகப்பெரிய வெற்றி என்று நான் கருதுவது, அல்லது அவருடைய மரியாதைக்கு முக்கிய காரணம் பலம் என்று நான் கருதுவது, அவருடைய நேர்மைதான். எந்த பதவியில் இருந்தாலும், எம்எல்ஏவாக இருந்தாலும், எம்பியாக இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும், அந்த நேர்மையை கடைசி வரை கடைபிடித்தார்கள். அவர் குடும்பத்திற்கு பாடுபட்டதை விட மக்களுக்குத்தான் அதிகம் பாடுபட்டார். இது இந்த திராவிட இயக்கத்தை கட்டி காப்பதில் எஸ்டிஎஸ் அவருடைய பங்கு மிகப்பெரிய அளப்பரிய பங்கு. அதை நாம் என்றைக்கும் மறந்துவிட முடியாது. அந்த குடும்பம் இன்றைக்கு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவர் நினைத்திருந்தால் மிகப்பெரிய செல்வாக்கோடு இந்த குடும்பத்தை மாற்றியிருக்க முடியும். அவர் அதை செய்யவில்லை.
மாறாக மக்களுக்காகவே வாழ்ந்தார்கள். 20,000 to 12,000 பேரை நியமித்த போது யாருக்கும் ஒரு காசு கூட செலவில்லாமல் தான் நியமித்தார்கள். அரசாங்க பதவி என்றால் என்ன என்று நமக்கு தெரியும். அரசாங்கத்திலே இவ்வளவு தவறுகள் நடப்பதற்கு காரணமே அப்பாயின்மெண்ட், டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் இதில் அவர்கள் பணம் செலவழிக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் ஓய்வு பெறுகின்றவரை வாங்கி கொண்டே இருப்பார். அதை தடுத்து நிறுத்த முடிவதில்லை. அதை இல்லை என்று அப்பொழுதே சொன்னவர்கள். அந்த விஏஓ அப்பாயின்மெண்ட் வந்தப்ப நான் போய் முதலமைச்சரை பார்த்தேன். நான் போய் சட்டமன்ற உறுப்பினர். அப்போதான் நம்ம நெடுமாறன் அவர்கள் எதிர்கட்சியில் இருந்தார். நாங்கள்லாம் அவர் நாங்கள் ஆளுங்கட்சி, அவர் எதிர்கட்சி. நான் போய் அவரிடத்தில் சொன்னபோது நான் ஒரு 50 பேர் பட்டியல் நான் இப்போ மாவட்டம் பூரா எடுத்து, அவர் சொன்னார் இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் கொண்டு போய் எஸ்டிஎஸ்கிட்டே கொடுத்துருங்கன்னாரு. நான் எஸ்டிஎஸ்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். அதற்கு பிறகுதான் சொன்னார்கள், ஒரு 2-3 பேரை தவிர அவ்வளவு பேருக்கும் வேலை கிடைத்து இப்போதெல்லாம் ஓய்வு பெற்று பல பேர் போய்விட்டார்கள். யாருக்கும் செலவில்லாமல் அன்றைக்கு அவர்களுக்கு அந்த பதவிகள், பொறுப்புகள் வழங்கப்பட்டன. அதை நான் என்றைக்கும் நினைவு கூறுகிறேன். அவர்களிடத்தில் எவ்வளவோ பொறுப்புகளை ஒப்படைத்தாலும் எந்த பொறுப்பு வந்தாலும் அதில் நேர்மையாகவும் நாணயமாகவும் பணியாற்றியவர்கள். அரசியலில் இருந்தால் அப்படித்தான் இருக்க வேண்டும், எஸ்டிஎஸ் மாதிரி என்ற நினைப்பை ஏற்படுத்தியவர். திராவிட இயக்கம் அவராலே பெருமை பெற்றது. என்றைக்கும் திராவிடர் இயக்கம் அவரை மறக்கக்கூடாது. இந்த குடும்பத்திற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ளாமல் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.